நண்பர்களே, மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாயிருக்கிறேன். கடந்த நிகழ்ச்சியில நான் உங்களோடு பேசினேன், இயேசு ஜீவிக்கிறார்ங்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எண்ணத்தாலே தான் ஆளப்படுகிறோம். எண்ணங்கள் நம்மை ஆளுகிறது, அதை நம்ம ஸ்டைல சொன்னால் எண்ணங்கள் நம்மை ஆட்டி படைக்கிறது என்றும் நாங்கள் சொல்லலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23 அதிகாரத்துக்கு நாங்கள் போவோம். பல வேளைகளில் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் நீதிமொழிகள் 23 வேளுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு வசனத்தினுடைய கீழ்ப்பகுதி இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறது. ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். சரியா வாசிக்கின்றேன், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது. அருமையுள்ள நீதிமொழிகள் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்குது. என்ன தெளிவு தெரியுமா? ரொம்ப சிம்பிளான ஒரு தெளிவு. ஒருவனுங்களை கூப்பிட்டு வஞ்சகமாக ஒருவனுங்களை கூப்பிட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, புசிக்க கொடுத்து, குடிக்க கொடுத்து, உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களை சொன்னாலும் அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உன்னுடைய நல்வாழ்வுக்காகவோ அல்லது நல்ல காரியங்களுக்காகவோ பெரும்பாலும் இருக்காது. அவன் என்ன செய்ய பார்க்கிறான்? தன்னுடைய எண்ணத்தை, தன்னுடைய யோசனையை, தன்னுடைய காரியங்கள் உனக்குள்ளே புகுத்தும்படியாக உனக்கு சாப்பாடு கொடுத்து, ட்ரிங்க் கொடுத்து, எல்லா விதமான காரியம் செய்கிறான். அதான் நீதிமொழி சொல்ற கொஞ்சம் எச்சரிக்கையாரு, அவசரப்பட்டுறாத, கொஞ்சம் பொறுமையாரு, யோசி. ஏனென்றால் உன்னுடைய எண்ணங்கள் தான், என்னுடைய எண்ணங்கள் தான் என்னை உயர்த்துவதும், என்னுடைய எண்ணங்கள் தான் நம்மை கீழே கொண்டே தள்ளுவதுமாக இருக்கிறது. ஏன் அப்படி என்று நீங்கள் கேட்கலாம். அருமையுள்ள தேவன் நம்மை படைக்கும் பொழுது தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் நம்மை படைத்திருக்கிறார். சோ அருமையானவர்களே, இந்த நாளில் நாங்கள் முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் நாங்கள் எடுக்கணும்? நம்முடைய எண்ணங்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனுக்குரிய எண்ணங்களாக, தேவனுக்கு மகிழ்ச்சியூட்டும் எண்ணங்களாக அமையட்டும். எண்ணங்களை தேவன் பக்கம், வேதத்தின் வசனத்தின்படி மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.